வணக்கங்கம்மா, இன்றைக்கி பேபிம்மா சமையல் சேனலில் தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்கம்மா. எண்ணெய் 2 ஸ்பூனுங்கம்மா. கடுகு 1/2 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு. சீரகம் 1/2 டீஸ்பூனுங்க. இஞ்சி சிறிதளவு. இஞ்சி வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பொடி பொடி அரைஞ்சி வச்சுக்கிறேங்கம்மா. வரமிளகாய் 4 வரமிளகாய்ங்கம்மா. கருவேப்பிலை 3 கொத்துங்க. தேவையான உப்புங்க. இது வந்து 2 டம்ளர் அரைச்சிக்கிங்க. 1/2 படி தயிர் நான் பறி ஊற்றி வச்சுக்கிறேங்கம்மா. நீங்கள் வந்து மதியம் சாப்பிட கொண்டு போனால் அதுக்குள்ளே கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போவே கலரி அப்போவே சாப்பிட்றது வந்ததுனா தயிர் மட்டும் போதுங்கம்மா. எவ்வளோதாங்கம்மா, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாங்க. ஆறிடுச்சுங்கம்மா. இதில் வந்து நான் 10 திராட்சை உலர் திராட்சை வந்து நெய்யில் பொரிச்சு வச்சுருந்தேங்க. இதில் வந்து நீங்கள் மாதுளை, திராட்சை, எல்லாம் ஆப்பிள் இதில் கூட பொடி பொடியாக நறுக்கி கூட உள்ளே போட்டுக்கலாங்கம்மா. நல்லாயிருக்கும். கொத்துமல்லி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து தயிரும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்கம்மா. நல்லா ஆறி இருக்குங்க. சுட சுட ஊற்றுனா வந்து தண்ணி தசமாக ஒரு மாதிரி ஆயிரும் தயிர். கல்லாட்டி ஊற்றிக்கலாங்க. எப்போவுமே ஆறினதுக்கப்புறம் ஊற்றுனா தான் நல்லாயிருக்கு. இது வந்து அப்போவே செஞ்சு அப்போவே தயிர் சாதம் சாப்பிட்றது வந்து தயிரே போதுங்கம்மா. நீங்கள் மதிய டிஃபனுக்கெல்லாம் கூட கொண்டு போகிறதா இருந்ததுன்னா இப்படி இதுக்குள்ளேயே 1 டம்ளர் பால் மிக்ஸ் பண்ணி கொண்டு போய்க்கலாங்க. அந்த புளிப்புக்கும் அந்த பால் இதுக்கு தேவையானதுக்குமே கரெக்டாக இருக்குங்கம்மா. சாப்பாடும் வர வரன்னு போகாதுங்க. நான் எப்போவுமே மதியானம் லஞ்சு கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் கொலகொலனே கொண்டு போங்க. கொஞ்சம் அப்போ தான் வந்து மதியானம் அது இஞ்சும் போது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இல்லைன்னா கரெக்டாக நம்ம வந்து இப்போவே டிஃபனில் போட்டு கொண்டு போனோம்னா மதியானத்துக்கு கொஞ்சம் ரொம்ப பரவரம் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் குழவாகவும் நல்லா இதாக கொண்டு போங்க. அப்போ தான் மதியம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குங்கம்மா. இனி வந்து சாதம் வந்து ஆறிடுச்சு. இது உள்ளே போட்டு கலரிலாங்க. சாதம் ஆறிடுச்சுங்கம்மா. இனி வந்து இதுக்குள்ளே போட்டலாங்க. 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கணுங்க. 1/2 படி தயிர் ஊற்றிக்கிறேன். 1/2 லிட்டர் தயிருங்க. நீங்கள் அதை விட கம்மியாக ஊற்றினாலும் உங்களோட டேஸ்ட் போடுங்க. ஆனால் நல்ல இப்படி ஊற்றினா தான் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்கம்மா, தயிர் சாதம் ரெடிங்க. இது செஞ்சு செஞ்சு நான் சொன்னாலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கம்மா. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. தேங்க்யூம்மா.